ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி மட்டன் பிரியாணி நான் இதன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன் பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக இருக்கும் நான் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணல நம்ம நார்மலாக சாதம் போல் அந்த ரைஸ் யூஸ் பண்ணி தான் பிரியாணி செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தம் பிரியாணி மாதிரி மட்டன் ரைஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ வாங்க இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் கொடுத்துக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சமாக நெய் விட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வாசம் வர மாதிரி வறுத்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை தான் இந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி இருக்கணும் இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மல் போகிற மாதிரி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் இது மூணு பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா புளிப்பு அதிகமாக சேர்த்தோன்னா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போது தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசஞ்சி வதங்கட்டும் நீங்கள் வெங்காயம் தக்காளியோட குவான்டிட்டிலாம் ரைஸும் மட்டனும் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சீக்கிரமாக மசியும் இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன்னு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கவேனா ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எப்பவுமே பிரியாணிக்கு இந்த கொத்தமல்லி புதினா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதில் மட்டன் சேர்த்துக்கலாம் அரை கிலோ மட்டன் ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே மட்டனை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா பாதி அளவுக்கு இதுலையே வெந்துடும் மட்டனுக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்பவுமே பிரியாணிக்கு மசாலா கம்மியாக தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நிறைய சேர்த்துருவோம் அது பிரியாணியோட டேஸ்ட்டே ஸ்பாயில் பண்ணிடும் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புத்தினோட ஃப்ளேவர்லாம் அந்த பிரியாணியில் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா கலந்து கலந்துவிட்டு குக்கரில் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம் நான் ஒரே அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் எலா ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னா மூணு விசிலேயே நல்லா சாஃப்ட்டாக வெந்துரும் அதனால் நீங்கள் கடையில் வாங்கும் கேட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு அஞ்சு விசில் வச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா கறி சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வைக்க வச்சோம்ல இப்போ இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம் நம்ம நார்மலாக சாதத்துக்கு எத்தனை விசில் வைப்போமோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு அதனால் நான் மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே மட்டன் பிரியாணியோட வாசம் நல்லா கமகமன்னு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சாதம்லாம் குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக இருக்கும் குக்கரில் வச்ச மாதிரியே இருக்காது நம்ம சாதம் தம் பிரியாணி போட்ட மாதிரியே இருக்கும் மட்டன் சாதம்லாம் நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான மட்டன் பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீர்த்தி சவுமீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்